எல்லாருக்குமே அன்பான வணக்கம். நான் காவியா சங்கர். சோ நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்களை பார்த்துட்டே வரும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, புளிச்ச கீரை கடைச்சல் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது என்னப்பா, இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ கீரை கேள்விப்பட்டிருப்போம். இந்த புளிச்ச கீரை அப்படின்னா என்ன, அதுல ஏன் வந்து நம்ம அதை சாப்பிடணும் அப்படிங்கிறதையும், அதோடைய செய்முறையில என்ன அறிவியல் இருக்கு அப்படிங்கறதையும் இந்த காணொலியில பார்க்கலாம். இந்த புளிச்ச கீரை கடைச்சல் செய்யறதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். புளிச்ச கீரை ஒரு கட்டு நம்ம எடுத்திருக்கோம். அந்த கட்டுல இருக்கக்கூடிய இலைகளை மட்டும் நம்ம வந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பூண்டு, பச்சை மிளகாய் மூணு எடுத்திருக்கோம். ஜீரகத்தூளும் மிளகுத்தூளையும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். வரமிளகா நாலு எடுத்திருக்கோம். வெங்காயம் ஒன்னே ஒன்னு நல்லா பொடியா நறுக்கி எடுத்திருக்கோம். சரி வாங்க, இதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். முதல் ஸ்டெப் என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு டம்ளர் தண்ணி நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரத்துல ஊத்தி நல்லா கொதிக்க விடுறோம். இப்போ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து போடுறோம். பூண்டும் பச்சை மிளகாயும் போட்டு நாம வந்து கொதிக்க விடுறோம் தண்ணியில. அது கூடவே பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த புளிச்ச கீரையும் சேர்த்து பண்றோம். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடணும். ஸோ அப்போதான் வந்து இந்த கடைச்சலுக்கு ரொம்பவே சாஃப்டாக வரும் இல்லையா. கீரை வந்து நல்லா வேகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி செய்கிறோம். சரி வாங்க, 10 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கும் பொழுது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பதத்துக்கு வந்து வெந்து போயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுக்கடுத்து நம்ம என்ன செய்யறது அப்படிங்கறத பாக்கலாம். புளிச்ச கீரையெல்லாம் வந்து ஏன் வந்து மிளகா, அதாவது காரம் நிறைய யூஸ் பண்றாங்க அப்படின்னா, புளிச்ச கீரைக்கு அந்த புளியை விட ரொம்பவே புளிப்பு அதிகமா இருக்கும். இது நம்மளுடைய ஹார்ட்டுக்கு ரொம்பவே ரொம்ப நல்லது. நம்ம ஹார்ட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆரோக்கியமின்மை இருந்தாலுமே உங்களுக்கு ஹார்ட்ல ஆரோக்கியம் இன்னும் மேம்படும். ஸோ நீங்க இந்த கீரையை சாப்பிட்டு வரும்பொழுது அதனாலதான் பாத்தீங்கன்னா, அந்த புளிப்புக்கு சமன்படுத்துறதுக்காக காரங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்ப்பாங்க. சரி, இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கடைய போகிறோம். அதுக்கு முதல்ல கல்லுப்பு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். உப்புக்கு எப்படி கடையிறதுன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல மண் சட்டியாக யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கீரையை நல்லா மசிய கடைஞ்சாச்சு. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். முன்னாடி வந்து எல்லாமே கீரை ரொம்பவே பார்க்கவே ரொம்ப இலையிலையாக இருந்துச்சு. இப்போ நல்லாவே பார்த்தீங்கன்னா மசிஞ்சிருக்கு. இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போகிறோம், தாளிக்கிறது. ஸோ எதுக்காக தாளிக்கணும், தாளித்தா நம்ம உடம்புக்கில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்ணில் பார்க்கலாம். ஸோ நம்ம தாளிக்கிறதுக்கு முதல் ஸ்டெப் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணெய், அதாவது ஒரே டீஸ்பூன் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எண்ணெய் அவ்வளோவா யூஸ் பண்ணாதீங்க கீரைக்கெல்லாம். ஏன்னா கீரை அப்படிங்கிறதே ஒரு ஃபைபர் கண்டென்ட். ஸோ அதை வந்து நம்ம இந்த எண்ணெய் போன்ற பொருட்கள் போட்டுலாம் நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை. தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ வந்து கடுகு போட்டாச்சு, அது நல்லா இதுவாகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கருப்பு உளுந்து நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து தாளிக்கிறதுக்கு போட போகிறோம். கருப்பு உளுந்து வந்து நம்ம இயற்கை விவசாயிக்கிட்ட இருந்து வாங்கினது. அப்புறம் காஞ்ச மிளகாய் போடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நல்லா கலரிட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் நம்ம
எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அது போட்டு நம்ம நல்லா கலர் போடும் இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா மிளகுத்தூளும் சீரகத்தூளையும் அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போறோம் ஆட் பண்ணியாச்சு நல்லா கலந்துக்கணும் ஸோ இதுக்கு காரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே இயற்கையான காரம் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம் பெப்பரும் கியூமின் சீட் பவுடரும் சீரகத்தூளும் எடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பச்சை மிளகாய் காய்ந்த வர மிளகாய் எடுத்துருக்கோம் கடையில் வாங்கின எந்த ஒரு பொருளுமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம் மசாலாவா அதனால நமக்கு இயற்கையான காரம் கிடைக்கும் ஸோ நம்ம உடம்புக்கு அது ரொம்பவே ஹெல்த்தியாகவே இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டெப் நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த அந்த கீரையை இதில் ஊற்றிட்டோம் இதுதான் தாளிக்கிறது நம்ம நல்லா தாளிச்சாச்சு ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகள்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து அமிலம் காரம் ரெண்டுமே சமநிலையாக இருந்தாதான் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் தரும் ஆனால் இப்போ நம்ம தாளிக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டுமே சமநிலை ஆகாது அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இப்போ கொண்டக்கடலை பருப்பை வேக வைக்கும் போது தான் நம்ம எல்லாருக்கும் படைப்போம் இல்லையா கடவுளுக்கெல்லாம் அப்போ வந்து தாளிச்சு படைப்பாங்க ஸோ இப்போ சட்னி செய்கிறதாலும் தாளிச்சு தான் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே அந்த தாளிப்பு அப்படிங்கிறது நம்ம அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவே ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் ஸோ இது நீங்கள் எல்லா உணவுகளையும் தாளிச்சே செய்யுங்க ஸோ ரெண்டுமே சமநிலையாக இருந்து உணவு சாப்பிடும் பொழுது உடம்புக்கு ஆரோக்கியம் தரும் ஸோ இப்போ வந்து கீரை செஞ்சு முடிச்சாச்சு ஏன் இது எழுதின்னு சொல்லணும்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்லேயே செஞ்சக்கூடிய ஸ்ப்ரௌட்ஸ் முளை கட்டிய தானியங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே செஞ்சது அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா சோயாலேருந்து எடுக்கக்கூடிய தயிர் இருக்குது சோயா கர்டு இருக்குது அதுக்குமா சிறு தானியங்கள் இருக்குது அதுக்குமா சோயாக்கனே சொன்ன மாதிரியே அந்த சோயா பன்னீர் நார்மல் பன்னீரும் மசாலா பன்னீருமே இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்தியானது எல்லாமே சூப்பராக வீட்லேயே செய்யறது 100% ஹோம்மேடு 100% வேகன் ஏன் நம்ம வந்து பால் பொருட்கள் சாப்பிடக்கூடாது பால் சார்ந்த பொருட்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வந்து சேனலில் பேசியிருக்கோம் ஸோ ஹெல்தியாக வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா ஹெல்தி தான் நம்மளோட வெல்த்து ஹெல்த் தான் நம்மளோட சொத்துன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் ஹெல்தியாக சாப்பிடும் ஹெல்தியாக ஆரோக்கியமாக எனக்குமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து வரணுமா நீங்கள் வந்து சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நம்பரை தொடர்பு கொள்ளலாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆப்ஷன்ஸ் தகுந்த மாதிரி நம்ம வந்து சப்ளை பண்ணலாம் நன்றி வணக்கம்